சிவாய ஒரு சமாச்சாரம் பண்ணும், நீ அட்டாச்சே ஆகாது. என்ன ஃபீல் வந்தாலும் சரி பார்க்க ஆரம்பி, டிஸ்டைல் பண்ண பார்க்க ஆரம்பி, டிஸ்டைல் பண்ண. நீ எப்போ பார்த்து டிஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ அட்டாச்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வராது. ஹெல்ப் வேணால் ஒரு கருணையின் அடிப்படையில் ஏதாவது கருணையாக பண்ணிட்டு போயிடுவேன், உங்கள்கிட்ட இருக்க அட்டாச்மெண்ட்ஸில் விலகவான். இன்னும் சொல்லிட்டு ஒரு சூத்திரத்தை, உங்கள் அப்பா எங்கள் ஆயெல்லாம் ஒன்று விட்டு விலக ஆரம்பிப்பான். நீ விட்னஸாக பார்க்க ஆரம்பிச்சின்னா உங்கள் ஒப்பன் கோயில் மாதிரி அல்ல விலக ஆரம்பிப்பான். நீயே ஒன்னோட்டு விலகிறிய, அப்புறம் அதெல்லாம் விலகாமல் எங்கே போயிடும். நீயே ஒன்னோட்டு விலக ஆரம்பிச்சிருவே, நீ வேறையா தெரியாது. இந்த உடம்பு விலக ஆரம்பிச்சிடும், பேர் விலக ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஒன்னோட்டு போக ஆரம்பிச்சிடும். ஞானம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்க அத்தனையும் தொலைக்கிறதா நல்லது. இன்றைக்கி தியானம் பண்ணால் அதை கிடைச்சிருன்னு மட்டும் நினச்சிடும். அது விபாச்சனா பண்ணால், நான் தியானம் பண்ண போனால் எனக்கு எல்லாம் கிடச்சிரும், என் நோவெல்லாம் சரியாக போயிடும், இந்த ஏலத்தில் இருக்கிற நிலத்தையெல்லாம் மீட்டுருவேன், பிஸ்னஸ் பயங்கரமாக வரும், சூப்பர் பிகரை கல்யாணம் பண்ணிக்குவேன். இருக்கிறதெல்லாம் தொலைக்கிறது தான் தியானம். நீ வா அது நடக்கும், நீ வா இது நடக்கிறானா, மனிதன் அதான் கேட்குறான். எனக்கு இது வேணும், அது எனக்கு இங்கே சடுவரிக்கிறோம்னு அதான் கேட்டுட்ருக்கான். மேட்ரு அதெல்லாம் கிடையாது, இருக்கிறத தொலைக்கிறது தான். அது சொல்ல மாட்டேன், சொல்ல நீ வரமாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். எல்லாத்தையும் தொலைச்சிரும். நீ விபாச்சனை பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் ஓய்வு மேலே பற்று போயிடும். உங்கள் ஓய்வு அப்போ எங்கள் ஆயிங்கப்பெல்லாம் பற்றாரு, ஏன்னா தானே இருப்பாங்க. பேருக்கு பையன், பேருக்கு அம்மா, அவ்வளோ தான். அக்கா தங்கச்சி வரமாட்டான், நாத்தனா குழந்தையாக வரமாட்டான், நல்லது கெட்டது கூப்பிட மாட்டான். நாளாவாவ கெடா விட்டு கூப்பிட மாட்டான், எதுவும் கூப்பிட மாட்டான். கூப்பிட்டாலும் உனக்கு போக தோணாது. அது இன்னும் டெப்த் ஆகிட்டினா கூப்பிட்டாலும் போக தோணும். அங்கே போய் ஒரு பீர் அடிக்க சொல்லும், அது விட்னஸாக பார்க்குற ரெடி ஆகிட்டினா, விட்னஸாக பார்க்க ரெடி ஆகலைன்னா போகவே தோணாது, கறித்திங்க தோணாது. உனக்கு நல்லது கெட்ட கும்பல் மனிதர்கள் இடத்துல போன தோணாது. நம்ம அந்த மாதிரியான அலைவரிசைக்கு ஆளுநர் தான் சேரத்தோல். ஒரு ஜீவ சம்பாதிக்கு போகலாமா, நம்ம நண்பர்கள் நாளோடு சேர்ந்து மெடிடேஷன் பண்ணலாமா, அப்படியே போய் இயற்கையை ரசிக்கலாம், அப்படி தான் தோணும். மனம் சாஃப்டாகிக்கிட்டே போகும், உடலும் சாஃப்டாகிட்டே போகும். ஒரு நிலைக்கு போயிட்டினா எல்லாத்துக்கும் போவேன். ஆளுக்கு முன்னால் போவேடே, ஆட்டுக்கறி எங்கடா குடல் எங்கடாம்ப, நீ பார்த்துக்கிட்டு இருப்பேன். மாப்பிள்ளை சரக்கு போகலாண்டா, விரல போகலாம், அந்த அந்த பந்தி மணி ரெண்டாவது பந்திக்கு போகலாண்டா அப்படிம்ப, அவனோட சேர்ந்து சாப்பிடுவேன், போய் குதிப்பேன், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எதுவும் உனக்கு பாதிக்காது. அதுக்கு ரொம்ப நாளாகும். சோர்ஃபா புத்தாவா பண்ணி மாறணும். அது விட்னஸ் இல்லை, சக்ஸஸ் விட்னஸ் பண்ணிக்கிறதுனால போய் அதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ட்ராஜடி. என்னோட என்னால் இயல்பு வாழ்க்கையில் மிங்கிள் ஆக முடியாம்மா. தொலைக்கிறது தான் ஞானம். உங்கள்கிட்ட இருக்க அத்தனையும் தொலைச்சிட்டின்னா நீ ஞானம் அடைவே, அப்போ அதெல்லாம் ஒன்று தான் போயிடும். அதனால் எதுவும் கிடைக்கும்னு நினைக்காது, எல்லாமே தொலையும். அப்பா அத்தா எல்லாமே நம்மளை விட்டு போகும். தொழில்களில் எல்லாமே போயிடும், பயந்துடாதீங்க, எல்லாமே போயிடும். எல்லாமே போகிறது தான் ஞானம். விபாச்சனை பண்ணாதெல்லாம் நடக்கும். உடம்புக்கு நோவு நொடியும் போகும், எல்லாமே போகும். நல்லது கெட்டதில் அது கிடையாது. ஒன்றொன்னா கூட இருந்து பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. நீ பார்க்குற பார்க்க பார்க்க நீ அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஒன்றொன்னா கழுந்துட்டு போகும், எல்லாம் போயிடும். நீ நிற்ப, கடைசியில் நீ மட்டும் இருப்ப, பார்வை மட்டும் இருக்கும், கடைசியில் நீயும் காணாமல் போகணும். நீயும் எப்போ காணாமல் போறியோ அதுதான் ஞானத்தன்மை. நான் இருக்கிறதே தெரியாமல் நான் இருப்பேன், நான் இருக்கிறேங்கிற உணர்வு இல்லாமல் நான் இருப்பேன். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு இருப்பேங்க பிறப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தான் கடவுள்னு சொல்ல முடியாது. கடவுள்னு ஒருத்தர் உன்னை இருந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளை மீறுற நிலைன்னு சொல்லலாம் அதை. கடவுள்னு அதை சொல்ல முடியாது, அப்படி கூட சொல்லிடக்கூடாது. அது ஒரு மாதிரி தன்மை அது, அது கிடைக்கும். அதனால் வந்து விபாச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கிறெல்லாம் புட்டுக்கிட்டு போகும். அது சொல்ல மாட்டாங்க, முதல்ல சொன்னால் வரமாட்டேன் நீ. எனக்கு தேடலோட தானே, ஏதோ ஒரு தேவைக்காக தான் நான் இங்கே வரேன். எனக்கு நோவு சரியாகாதா, எனக்கு அது சரியாகாதா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சரி, இப்படி தான் நான் இந்த காரணத்துக்காக தான் மனிதன் வரேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆத்மா விபாச்சனா கற்றுக்கிறான், இன்டெப்த்தாக பண்ணுறானா கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆத்மாவை அவனுக்கு தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சிக்கிச்சு அவனுக்கு. அவன் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவான், அதனால் போகிறதான வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவான். பத்து பேர் ஒருத்தன் வந்துருவான், ஓட மாட்டான். அதனால் சொல்கிறேன் நான், இல்லைன்னா இங்கே உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அவனால் வெறும் எனக்கு பணம் மட்டும்தான் வேணும், வெறும் உடல் நோய் மட்டும்தான் போகணுன்னா இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அதனால் வந்திருக்கானா அவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாம், தப்பு இல்லை. முன்னாலே சொல்லிட்டு அப்போ நல்லது, அப்புறம் வந்து நீ அழுகக்கூடாது. எல்லாம் போயிடுச்சு, உன் பேச்சு கேட்டேன், எங்கள் பொண்டாட்டி ஓடிப்பிட்டு முள்ள அப்படின்னு சொல்லுவான். அட்டாச்மெண்ட்ஸ் இருக்க போயிடுவாங்க. பட் வேறு என்னமோ பண்ணும், உன்னோட சமாச்சாரம், உன்னோட சன்னிதானம், உன் வீட்டில் என்னமோ பண்ணும். பொண்டாட்டி ஏதோ ஏதோ வேறு மாதிரி பாப்பா, அவகிட்ட எதமோ பண்ணும், குழந்தைகிட்ட ஒன்று பண்ணும், ஓய்வுங்கிட்ட ஒன்று பண்ணும், பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட ஒன்று பண்ணும். என்ன புண்ணியம் செய்தேனோ